ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ 9th நியூ புக் பாலிட்டியில் இந்த ஒரு லெசன் பெண்டிங் இருக்குது. மற்ற லெசன் எல்லாமே நான் போட்டாச்சு. ஸோ இந்த லெசன் இப்போ பார்க்கலாம். அரசாங்கங்களின் வகைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அரசாங்கத்தின் முக்கிய நிறுவனம் அரசு ஆகும். இது அரசியல் மற்றும் நிர்வாக குழுக்களை சார்ந்த பல உறுப்பினர்களை உள்ளடக்கியதாகவும் கொடுத்துருக்காங்க. மக்களுக்கான பொதுநலன் சார்ந்த அரசின் கொள்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்குமான கருவியாக இது திகழ்கிறது அப்படின்னு அரசாங்கத்தை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அரசோட உறுப்புகள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. அடுத்ததாக, ஒரு அரசின் நிர்வாக செயல்பாடுகளை அரசாங்கம் குறிக்கிறது. அரசு என்பது பொதுமக்கள் சார்ந்த பெரு நிறுவனங்கள், மதம் சார்ந்த கல்வி மற்றும் பிற குழுக்களுக்கு சட்டங்கள் இயற்றி அவற்றை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பாகும் அப்படின்னு அரசை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, மிகவும் பழமையான அரசாங்கம் எது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐக்கிய பேரரசு காணப்பட்ட முடியாட்சி அமைப்பு தான் வந்து மிகவும் பழமையான அரசாங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். மிகவும் பழமையான அரசாங்கம் எதுன்னு கேட்டால் ஐக்கிய பேரரசில் காணப்பட்டது. முடியாட்சி தான் மிகவும் பழமையான அரசாங்கம். முடியாட்சியில் என்ன மாதிரியான ஆட்சி நடக்கும் அப்படின்னா, முடியாட்சியில் அரசரோ அல்லது மகாராணியோ அரசாங்கத்தின் தலைவராவார். ஆங்கில முடியாட்சி என்பது ஆங்கில அரசியல் அமைப்புகளுக்கு உட்பட்ட முடியாட்சியாகும். அதாவது, அரசின் தலைமையாகவே இருந்தாலும் சட்டமியற்றும் வல்லமை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திலுமே உள்ளது அப்படின்னு முடியாட்சியை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, மத்திய அரசு அதிகாரம் மிக்கதாகும். நிர்வாக அமைப்புகள் மத்திய அரசினால் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை மட்டுமே செயல்படுத்தும். இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் இலங்கை ஆகியவை வந்து ஒற்றையாட்சி முறைக்கான உதாரணங்களாகவும் கொடுத்துருக்காங்க. அரசு என் பதம் வந்து பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் அப்படின்ற வார்த்தையிலேருந்து உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க. என்பதிலிருந்து இயக்கு, ஆட்சி செய், நடத்து, ஆள் என்று பொருள் என்பதாகும். தரும் லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்பதிலிருந்தும் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே முக்கியம். அரசு என்னும் பதம் வந்து பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டது என்பதிலிருந்தும், இயக்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள் இது எல்லாமே பொருள் தரவும் லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்பதிலிருந்தும் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே முக்கியமானது. ஒன்று லத்தீன் வார்த்தை, இன்னொன்று வந்து ஃப்ரெஞ்சு வார்த்தை. ஃப்ரெஞ்சு வார்த்தையான கவர்னர், இன்னொன்று லத்தீன் வார்த்தையான குபர்னர். இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. அரசமைப்பின் வகைகள் அப்படின்னு எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, எழுதப்பட்ட, எழுதப்படாத அரசமைப்பு, கூட்டாட்சி, ஒற்றையாட்சி, அடுத்ததான் நெகிழும் தன்மையுடைய, நெகிழும் தன்மையற்ற அரசமைப்பு. இதெல்லாமே வந்து நம்மளோட இந்தியாவோட அரசமைப்பை பற்றி. அடுத்ததாக, ஒற்றையாட்சி முறையில் அனைத்து அதிகாரங்களும் ஒரே இடத்தில் மையப்படுத்தப்படுகின்றன. ஆனால் கூட்டாட்சி அரசு முறையில் வந்து அதிகாரமானது மத்திய அரசு மற்றும் அதன் அமைப்பு பிரிவுகளுக்குள்ளும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒற்றையாட்சி முறை வந்து அரசியலமைப்பிலும் அதிகார பரவலாக்கம் இருக்கக்கூடும், ஆனாலும் அதனை கூட்டாட்சி முறை என கொள்ளலாகாது அப்படின் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, ஒற்றையாட்சியின் முறையின் நிறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, ஒற்றையாட்சி முறையின் நிறைகள் வந்து சிறு நாடுகளுக்கு பொருத்தமானது. குறைகள் கூட நீங்கள் பார்க்க வேணாம், ஜஸ்ட்டு நிறைகளை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒற்றையாட்சி முறையின் அம்சங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பலமையான மத்திய அரசு இருக்கும், மாநில அரசின் மீது மத்திய அரசின் ஆளுமை இருக்கும். அடுத்ததாக, ஒற்றை அரசமைப்பு, அரசியலமைப்பின் நெகிழ்வுத்தன்மை, இதெல்லாமே வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒற்றையாட்சி முறை அம்சங்கள். அடுத்ததாக, கூட்டாட்சி முறை ஆட்சியை பற்றி கொடுத்துருக்காங்க. தேசிய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும் இடையில் இருக்கும் உறவின் அடிப்படையிலேயே ஒற்றையாட்சி முறை வந்து ஒற்றையாட்சி முறை என்றும் கூட்டாட்சி முறை என்றும் அரசு வகைப்படுத்தப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய அரசும் பிராந்திய அரசுகளும் தங்களது அதிகாரங்களை பகிர்ந்து அவரவர் எல்லைக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படுவது வந்து கூட்டாட்சி முறை ஆட்சியாகும். ஐக்கிய அமெரிக்க நாடுகள் வந்து சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் கூட்டாட்சி முறையை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட்டாட்சி முறை கொண்டதுன்னு பார்த்துக்கோங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா, இதெல்லாமே வந்து கூட்டாட்சி முறையை கொண்டது. கூட்டாட்சி முறையில் வந்து தேசிய அரசை மைய அரசு அல்லது மத்திய அரசு என்றும், பிராந்திய அரசை மாநில அரசு அல்லது மாகாண அரசு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாநில அரசு என்னென்னு சொல்கிறாங்கன்னா, பிராந்திய அரசு, மாகாண அரசு, மைய அரசை வந்து தேசிய அரசுன்னு சொல்கிறோம். தேசிய அரசு அப்புறம் மத்திய அரசுன்னு சொல்கிறோம். அடுத்ததாக, கூட்டாட்சி முறையோட நிறைகளையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக, ஒற்றையாட்சி முறை மற்றும் கூட்டாட்சி முறைகளுக்கிடையான வேறுபாடுகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஒற்றையாட்சி முறையில் வந்து ஒரே ஒரு அரசு அல்லது
துணைக்குழுக்கள் இதுதான் வந்து பெரும்பாலும் இருக்கும். கூட்டாட்சி முறையில் வந்து இரண்டு நிலையில் அரசாங்கம் இருக்கும். அடுத்ததாக ஒற்றையாட்சி முறையில் வந்து பெரும்பாலும் ஒரே குடியுரிமை தான் இருக்கும், இங்கே இருக்கு இல்லையா அதே மாதிரி. கூட்டாட்சி முறையில் இரட்டை குடியுரிமை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக துணைக்குழுக்கள் தன்னிச்சையாக செயல்பட இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒற்றையாட்சி முறையில். ஆனால் கூட்டாட்சி முறையில் வந்து கூட்டாட்சியின் குழுக்கள் மத்திய அரசுக்கு உட்பட்டவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒற்றையாட்சி முறையில் அதிகார பகிர்வு இல்லை, ஏன்னா ஒரே ஒரு ஆட்சி தான் இருக்கு இல்லையா, அதனால் அதிகார பகிர்வு இருக்காது. கூட்டாட்சி முறையில் அதிகார பகிர்வு இருக்கும். அடுத்ததாக ஒற்றையாட்சி முறையில் மையப்படுத்தப்பட்ட அதிகாரம், அதெல்லாம் அதாவது எல்லாமே வந்து ஒருத்தங்கிட்ட தான் அந்த அதிகாரம் ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் கூட்டாட்சி முறையில் வந்து அதிகாரம் வந்து பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கும், அதுதான் வந்து அதிகார பரவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே முக்கியம்தான் பார்த்துக்கோங்க, ஒற்றையாட்சி முறை மற்றும் கூட்டாட்சி முறைகளுக்கு இடையிலான வேறுபாடுகள். இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் கூட நீங்கள் வந்துட்டு அடுத்தது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்ததாக நாடாளுமன்ற ஆட்சி முறை, இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நாடாளுமன்ற நாடுகளும் நாடாளுமன்றத்தோட பெயர்களும் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டோட நாடாளுமன்றத்தோட பேர் என்னன்னு பார்க்கும்போது கெனசட். ஜெர்மனி நாட்டோட நாடாளுமன்றத்தோட பேர் வந்து பந்தஸ்டாக். அடுத்ததாக டென்மார்க் நாட்டோட நாடாளுமன்ற பேர் வந்து போக்டிங். நார்வே நாட்டோட நாடாளுமன்றத்தோட பேர் வந்து ஸ்டார்டிங். அமெரிக்காவோட நாடாளுமன்றத்தோட பேர் வந்து காங்கிரஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், மேட்ச்சில் கேட்கலாம். ஸோ அதனால் இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறை அம்சங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரட்டை அரசாங்கம் இருக்கும், அதாவது மத்திய அரசு மாநில அரசு இருக்குது. அடுத்ததாக இது வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதிகார பகிர்வு ரெண்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அரசியலமைப்பில் உயர் அதிகாரம், நாட்டின் உச்சபட்ச கட்டமாக அரசியலமைப்பு சட்டம் விளங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மத்திய மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்கள் அதன் விதிகளுக்கு உட்பட்டு அமைதல் வேண்டும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நாடாளுமன்ற ஆட்சி முறையின் அம்சங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேரளவில் மற்றும் உண்மையான நிர்வாகிகள், அடுத்ததாக பெரும்பான்மை கட்சி ஆட்சி, கூட்டு பொறுப்புணர்வு, இரட்டை உறுப்பினர், பிரதம மந்திரியின் தலைமை, இது ஃபுல்லாமே நம்மளோட நாடாளுமன்ற ஆட்சியோட அம்சங்கள். அடுத்ததாக அதோட நிறைகள் மற்றும் குறைகள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பூட்டானில் ஏற்பட்ட வரலாற்று மாற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்க்கலாம். மூன்றாம் அரசர் வந்து அடிமைத்தனத்தை ஒழித்தார். ஸோ பூட்டானில் அடிமைத்தனத்தை ஒழித்த அரசர் யாருன்னு கேட்கலாம், இது வந்து மூன்றாவது அரசர். நான்காம் அரசர் வந்து கம்பீரமான வட்டங்களை துறந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐந்தாம் அரசர் வந்து குடியரசு தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள் அமைய காரணமாக இருந்திருக்காரு. ஸோ பூட்டானில் வரலாற்று மாற்றத்தில் குடியரசு தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள் அமைய காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்கலாம், ஐந்தாம் அரசர். ஸோ இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியமானது தான் பார்த்துக்கோங்க. இந்த மாற்றமானது பரம்பரை மன்னராட்சி முறையிலிருந்து நாடாளுமன்ற மக்களாட்சி முறைக்கு மாறுவதாகும். இவர் வந்து தனது 34 ஆண்டுகால அரியணையை துறந்தார். அவரது மகன் பட்டத்து இளவரசர் ஜிங்மே தேஷர் நம்கியேல் வாங்சுங் அப்படிங்கிறவர் வந்து ஐந்தாவது மன்னர், இமயமலை பகுதியில் உள்ள இந்த சிறிய முடியரசின் தலைவரானார். இப்போது பூட்டான் ஒரு நாடாளுமன்ற மக்களாட்சி நாடாகும். ஸோ அவர் 34 வயசில் வந்து தன்னோட இதிலிருந்து வெளியில் வந்துட்டார், அரசுன்ற இதில் அரியணையிலேருந்து வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்துட்டு மக்களுக்கு வந்து இது மக்களாட்சி நாடாக மாறணும் அப்படின்றதுக்காக உழைச்சிருக்காரு. ஒரு நாடாளுமன்ற மக்களாட்சி நாடாகும். அரசர் பூட்டானின் அரசமைப்பின்படி மன்னராக உள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, வரலாற்று மாற்றம் ஏற்பட்டது பூட்டானில். ஸோ அதை ஏற்படுத்தினது வந்து ஐந்தாம் அரசர். அடுத்ததாக இதோட குறைகள்னு கொடுத்துருக்காங்க, அதாவது நாடாளுமன்ற ஆட்சி முறையோட குறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் குறைகள் பார்க்க வேண்டாம், நிறைகள் மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அதிபர் மக்களாட்சி முறை, அதனால் என்னென்ன விளைவுகள்ன்றதை கொடுத்துருக்காங்க. அதிபர் மக்களாட்சி முறை என்பது சட்டமன்றத்திற்கு பொறுப்பில்லாததாகவும், நாடாளுமன்றம் அற்றதாகவும், நிலைத்த நிர்வாகம் அற்றதாகவும், நிலைத்த நிர்வாக அமைப்பு உடையதாகவும் இருக்கும். அதிகார பகிர்வு கொள்கையின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இவ்வரசு முறை வந்து அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை போன்ற நாடுகளில் நடைமுறையில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதிபர் ஆட்சி முறை எங்கெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்குன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை. ஸோ இது முக்கியமானது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஏப்ரல் புரட்சின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றும் நேபாளத்தில் மக்களாட்சி, ஏப்ரல் 2006 வந்து நேபாளத்தின் துடிப்பான ஜனநாயகம் சார்ந்த மக்கள் சமூக இயக்கத்தின் தலைவர்கள் வந்து 7 கட்சிகள் கூட்டமைப்பின் சார்பில் மக்களுக்கு அழைப்பு விடுத்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 Party Alliance. தலைநகர் காட்மாண்டுவின் சுற்றுச்சாலையின் நெடுகிலும் 7 இடங்களில் 10 லட்சம் மக்கள் பங்கு பெறுமாறு ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். இந்த இமாலய அரசின் எதேச்சதிகார ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து
மக்களாட்சிக்கு புத்துயிர் அளிக்க பல்லாயிரக்கணக்கான குடிமக்கள் கோரினர். முன் எப்போதும் இல்லாத இது போன்ற ஒரு நிகழ்வினால் அரசர் ஞானேந்திராவின் முடியாட்சி முடிவு பெற்று மக்களாட்சிக்கு வழிவகுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா April 2006 நேபாளத்தில் நடந்திருக்குது. இதுக்காக வந்து 7 கட்சிகளோட கூட்டமைப்பின் சார்பில் மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஞானேந்திராவோட முடியாட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இது செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துருக்கிற அரசர் யார், இது எங்கே நடந்தது, எந்த இயர், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதிபர் மக்களாட்சியின் அம்சங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அதில் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அது அடுத்ததாக அதிபர் மக்களாட்சி முறையோட நிறைகள் கொடுத்துருக்காங்க, அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாடாளுமன்றம் மற்றும் அதிபராட்சி அதிபர் மக்களாட்சி இடையிலான வேறுபாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிபர் மக்களாட்சி முறை வந்து குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் நாடாளுமன்ற ஆட்சி முறையில் வந்து பெரும்பான்மையான கட்சியின் தலைவர் வந்து பிரதம மந்திரி ஆவார். அடுத்ததாக அதிபர் மக்களாட்சி முறையில் வந்து அதிபரே அதிகாரம் படைத்தவராக இருப்பார். இங்கே வந்து மத்திய சட்டமன்றம், இங்கே இருக்கிறது ஃபுல்லாக, அதாவது நாடாளுமன்ற ஆட்சி முறை ஃபுல்லாக நம்மளோட இந்தியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிபர் மக்களாட்சி முறையில் ஃபுல்லாக அமெரிக்காவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதிபரே இங்கே வந்து அதிகாரம் படைத்தவர், இங்கே மத்திய சட்டமன்றம். இங்கே வந்து அதிகார பிரிவினை அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும், அதிபர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனால் நாடாளுமன்ற ஆட்சி முறையில் வந்து அதிகார பிரிவினை மையப்படுத்தப்படாமல் இருப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அதிபர் மக்களாட்சி முறையில் வந்து சுதந்திரமாக செயல்படும் பிரிவுகள் இருக்கும். இங்கே வந்து தனித்தனியான சார்புடைய செயல்பாடுகளை கொண்ட பிரிவுகள் இருக்கும். அடுத்ததாக மாகாணத்தின் தலைவர் வந்து அதிபர் ஆவார். இங்கே வந்து அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். அடுத்ததாக அரசாங்கத்தின் தலைவரும் வந்து அதிபரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதம அமைச்சர். ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, அரசின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதம அமைச்சர். இங்கே வந்து மாகாணத்தோட தலைவரும் சரி அரசாங்கத்தோட தலைவரும் சரி அதிபர் மக்களாட்சி முறையில் இவர் மட்டும்தான் இருப்பார். தலைவராக வந்து அதிபர் மட்டும்தான் இருப்பார், தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் மட்டும்தான் இருப்பார். அடுத்ததாக தனிநபர் தலைமை, இங்கே வந்து கூட்டு தலைமை. இங்கே வந்து மகாசபையின் செயல்களுக்கு அதிபர் பொறுப்பை ஏற்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் வந்து கூட்டு மற்றும் தனித்தனியாக பொறுப்புகள் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக இந்திய மற்றும் மாநில மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள உறவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே பார்க்கலாம். இந்திய நாடு இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ள வழிமுறைகளுக்கு உட்பட்டு மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்களின் கூட்டமைப்பு ஆகும். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டாலும் அனைத்து விவகாரங்களிலும் முடிவெடுப்பது வந்து மத்திய அரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவு என்பது சட்டமன்ற உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா 245-255 வரைக்கும் இருக்குது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். அடுத்ததாக மத்திய அரசு மாநில அரசுக்கும் இடையான நிர்வாக உறவுகள் பிரிவு என்ன, சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு கேட்டால் 256-263. அடுத்ததாக மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி உறவுகள் என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிவு 268-294 வரைக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது எப்படியே மேட்ச்சில் கூட கேட்கலாம், அதனால் பார்த்துக்கோங்க. அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இருக்கிற சட்டமன்ற உறவு, நிர்வாக உறவு, நீதி உறவு, ஸோ எல்லாமே வந்து 200 அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய மாநில அரசுகள் சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் படைத்தவை, ஆனால் அதிகாரங்கள் வேறுபடுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில குறிப்பிட்ட துறைகளுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து மத்திய அரசாங்கத்திடம் உள்ளது. இத்துறைகள் மத்திய பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. ஸோ மத்திய பட்டியல் அப்படிங்கிறப்போ வந்து அதை வந்து மத்திய அரசு மட்டும்தான் அதில் வந்து சட்டங்கள் இயற்ற முடியும், அதை தாங்க சொல்லியிருக்காங்க. சில துறைகளுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசாங்கத்திற்கு உள்ளது, அத்துறைகளுக்கான சட்டங்களை அந்தந்த மாநில அரசுகளை ஏற்றிக்கொள்ளும். ஸோ அப்போ மத்திய பட்டியல் அப்படின்றப்ப வந்து அதில் வந்து மத்திய அரசு மட்டும்தான் ஏற்ற முடியும். அதே மாதிரி மாநில பட்டியல் அப்படிங்கிறப்ப மாநில அரசு மட்டும்தான் அதில் வந்து சட்டம் ஏற்ற முடியும். சில துறைகளுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் ஏற்றும் அதிகாரம் பெற்றுள்ளன, இது வந்து பொது பட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 பட்டியல் இருக்குது, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய அரசில் மத்திய பட்டியலில் வந்து மத்திய அரசும், மாநில பட்டியலில் வந்து மாநில அரசும், பொது பட்டியலில் வந்து ரெண்டு அரசுமே வந்து சட்டங்கள் இயற்றலாம், இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. மத்திய பட்டியலில் வந்து
நூறு துறைகள் உள்ளடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம்னு பார்க்கும்போது வெளியுறவு துறைகள், பாதுகாப்பு, ஆயுதப்படைகள், தொலைத்தொடர்பு, தபால் மற்றும் தந்தி, மாநிலங்களுக்கு இடையிலான வியாபாரம் மற்றும் வணிகம், இது ஃபுல்லாமே வந்து மத்திய பட்டியலில் வந்துடும். ஸோ மத்திய பட்டியலில் வந்து 100 துறைகள் இருக்குது, அது என்னென்ன துறைகள்ங்கிறதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மாநில பட்டியல், இதில் வந்து 61 துறைகளை கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொது ஒழுங்கு, காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகம், சிறைத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், விவசாயம், இது எல்லாமே வந்து மாநில பட்டியலில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய பட்டியலில் 100 துறைகள், மாநில பட்டியலில் 61 துறைகள், துறைகளையும் ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்ததாக பொதுப்பட்டியல் பார்த்துக்கிறோம். பொதுப்பட்டியலில் வந்து ரெண்டு அரசுமே வந்து சட்டம் இயற்றலாம். இதில் இருக்கிற துறைகள் வந்து 52 துறைகள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கும்போது குற்றவியல் மற்றும் சிவில் நடைமுறைகள், திருமணம் மற்றும் விவாகரத்து, பொருளாதாரம் மற்றும் சிறப்பு திட்டமிடல், செய்தித்தாள், புத்தகங்கள் மற்றும் அச்சகங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து பொதுப்பட்டியலில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ், இது வந்து GNH அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது தற்போது வளர்ந்து வரும் ஒரு தத்துவமாகும். ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உள்ள மொத்த மகிழ்ச்சியை குறிக்கும் ஒரு குறியீடு ஆகும். பூட்டான் அரசின் அரசமைப்பில் வந்து இடம்பெற்றுள்ள இக்கருத்து வந்து July 18, 2008 வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ GNH நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து July 18, 2008. அடுத்ததான் மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 4 அரசரான ஜிங்மே ஜிங்கியே வாங்சுங் அவர்களால் வந்து 1970 வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. யாரால் வந்து இது ஏற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்கலாம். அடுத்ததாக மொத்த தேசிய மகிழ்ச்சி நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஊக்குவிப்பு, பண்பாடு மற்றும் நல்ல ஆட்சி ஆகியவற்றை மைய கருத்தாக கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயற்கை மற்றும் பாரம்பரிய மதிப்புகளுக்கு இடையே இசைவை வலியுறுத்தும் வகையில் மக்களிடையே கூட்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அரசின் இலக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. அரசு அப்படிங்கிறது வந்து மக்களை ஆட்சி செய்யும் ஒரு அமைப்பு. குடியுரிமை அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு நாட்டிலும் வாழ்வதற்கான உரிமை. பிராந்தியம் அப்படிங்கிறது வந்து மாகாணம் அல்லது மாநிலம். சர்வாதிகாரம் அப்படிங்கிறது வந்து அதிகாரங்கள் அனைத்தும் ஒரு இடத்தில் குவிக்கப்படுதல். நிர்வாகத்துறை அப்படிங்கிறது வந்து சட்டங்களை செயல்படுவதற்கான ஒரு அமைப்பு. அடுத்ததாக மீள் பார்வையெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபிலிப்ஸ் பார்க்கலாம். டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவை ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணங்களாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து இங்கிலாந்து மற்றும் ஃப்ரான்ஸ். அடுத்ததாக ரெண்டாவது பாராளுமன்ற ஆட்சி முறை டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாராளுமன்ற ஆட்சி முறை வந்து அமைச்சரவை அரசாங்கம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது தெரியும் இல்லையா, பிரதமர். அடுத்ததாக நாடுகள் கொடுத்து நாடாளுமன்றத்தோட பெயர்கள் கேட்டிருக்காங்க. நாடுகளில் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கொடுத்துருக்காங்க. இந்த நாடாளுமன்றத்தோட பெயர் வந்து காங்கிரஸ். அடுத்தது நார்வே நாட்டோட நாடாளுமன்றத்தோட பெயர் வந்து ஸ்டார்டிங். அடுத்ததாக மூணாவது வந்து போக்டிங் அப்படிங்கிறது வந்து எந்த நாட்டோட நாடாளுமன்றத்தோட பெயர் அப்படிங்கிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டென்மார்க் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சுது. இதோட PDF வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இனிமேல் PDF எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த PDFயும் நான் வந்து அதில் நான் ஷேர் பண்ணிடுவேன், நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க. PDF நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த லெசன் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், புரியவும் செய்யும். ஸோ அதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டவங்க அந்த லிங்கில் போய் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற PDFயும் அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.